எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 20 டிஃப்ரெண்டான சூப்பரான இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ஃபான்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நம்மளோட பார்ட் 4 வீடியோ. நிறைய பேர் பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷனில் ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருப்பீங்க. உங்களுக்கு என்கிட்ட இருக்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபாண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபாண்ட்டை எடுத்து அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை டெக்ஸ்ட்டாக நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோட மிடில்லே சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேனல் பேரே டைப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட பேரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே பேசிக்கான விஷயம் தான். இந்த பேசிக் டியூட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு வீடியோஸ் வந்து பேசிக்கான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பேன். ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிரிக்ஸ் அனிமேஷன் நம்மளா ஓனாக மேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக க்ளோயிங்கோட வச்சு பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணி அதில் பவுன்சிங் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நாலாவதா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபாண்ட்டை எப்படி இதில் யூஸ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே ஃபாண்ட் சம்மந்தமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. தெரியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்றவங்க நம்ம வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட் வரும் இல்லையா. இப்போ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறத வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேசிக்கான விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தான் தெரியாது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஆரோ மார்க் இருக்கும், அதை ரச் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக ஷோ ஆகும். அதில் வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணணும். அதை டச் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக அலைட் மோஷன்லேயே இருக்கிற உங்கள் ஃபோன்லேயே இருக்க நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் இந்த சைடில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் இருக்கும், அந்த லைனை டச் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்து எனபிள் ஆகிருக்கும். இந்த இம்போர்ட் அப்படின்றது மட்டும் உங்கள்கிட்ட இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இம்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, இது எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா கீழே இம்போர்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்தா போதும் நம்மளோட கேலரி வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நான் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரியும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டேரெக்டாக ஒரு ஒரு ஃபாண்ட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிங்க்லேருந்து உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபாண்ட் வரிசையாக லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் ஒரு ஒரு ஃபாண்ட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு மொத்த பேக்கேஜாக வேணும் அப்படின்றவங்க நான் ஒரே ஃபோல்டராக போட்டு ரேர் ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராக்டர் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை அதுக்குள்ளே கொடுத்து அந்த ஃபோல்டரில் மேலே வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டரில் இருக்க ஃபாண்ட் எல்லாமே தனித்தனியாக வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் அலைட் மோஷனில் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு டெடிக்கேட்டடாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தனியாக ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபாண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சேனலில் கொடுத்துருந்தோம், அதுவும் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் அகைன் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே இந்த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஃபோல்டரில் நான் போட்டு வச்சிருக்கேன். இதை நான் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபாண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணாலே செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு எல்லா ஃபாண்ட்டுமே வேணும் அப்படின்ற பட்சத்தில் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஃபாண்ட்டும் இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிடும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபாண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் இல்லாமல் இதோட கடைசி
கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஆட் பண்ண கடைசி 20 ஃபான்ஸ் வந்து இதில் ஆடாக இருக்கும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லாத்தையும் அன்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இம்போர்ட்டட் அப்படின்றது வந்து உங்களுக்கு டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுக்கோங்க. மற்ற எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலிருந்து ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வேறு எதாவது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வச்சால அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு இன்னும் நிறையா ஃபாண்ட்ஸ் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ள ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.